தீபாவளினாலே நமக்கு பட்டாசு தாங்க ஞாபகத்துக்கு வரும். தீபாவளியும் பட்டாசையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தீபாவளினா பட்டாசு, பட்டாசுனா தீபாவளி. ஒவ்வொரு கிட்ஸுமே தீபாவளி எப்படா வரும், எவ்வளவு பட்டாசு வெடிப்போம் அப்படின்னு பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. 80s 90s கிட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா பட்டாசு வெடிச்சிருப்பாங்க. ஆனா 2K கிட்ஸ் ரொம்பவே பாவம் தாங்க. அவங்களுக்கு தான் பட்டாசு வெடிக்கிறதுக்கு டைம் லிமிட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் சேடா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. சுற்றுச்சூழல பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். அதுக்காகவே மக்கள் இத ஒரு கசப்பு மருந்தா ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி அரசும் ஒரு பக்கம் நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பட்டாசு தொழிற்சாலைகளும் பசுமை பட்டாசுக்கள் போன்ற புதுவிதமான முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. தீபாவளி நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ரெண்டு பெரிய நிறுவனங்கள் தீபாவளி சம்பந்தமா காரசாரமான விவாதத்தை வச்சிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவிட்டு வருது. அந்த நிறுவனங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஸ்பைஸ் ஜெட் நிறுவனமும் பிரபல பட்டாசு பிராண்டான சேவல் மார்க் பட்டாசும் தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சோசியல் மீடியாவில நடந்துட்டு இருக்க காரசாரமான இந்த விவாதத்துக்கு காரணமே ஸ்பைஸ் ஜெட் போட்ட ஒரு விளம்பரம் தாங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ கிராக்கர்ஸ், லெட் செலிபிரேட் பொல்யூஷன் ஃப்ரீ தீபாவளி அப்படின்னு போட்டிருந்தது தாங்க. இந்த விளம்பரத்தை பார்த்து ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க சேவல் மார்க் பட்டாசு நிறுவனத்தினர். இதுக்கு அவங்க பல எதிர்கேள்விகளை முன்வச்சு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்துக்கு ஒரு பதிவா போட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட சுற்றுச்சூழல பாதிக்காத வகையில விமானங்கள் இருக்கா? அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, டு யூ யூஸ் ஒயிட் பெட்ரோல் ஆர் கிரீன் பெட்ரோல் ஃபார் யுவர் பிளேன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஃபயர் வர்க் இண்டஸ்ட்ரி பத்தி பேசுவ அப்படின்ற கேள்வியும் ரொம்பவே கோபமா முன் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நீ உன் தொழிலை நிறுத்திட்டு உன்னோட விமானங்கள் எல்லாத்தையும் குப்பத்தொட்டில தூக்கி போட்டுட்டு உன் பிசினஸ நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீ மக்களுக்கு அட்வைஸ் பண்ணவா அப்படின்னு, இதெல்லாத்தையும் தாண்டி துல்லியமான ஒரு புள்ளி விவரத்தோட ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க. அது என்னன்னா, ட்ரெயின் டிராவல்ல கூட 14 grams per kilometer CO2 எமிஷன் தான் நடக்குது. ஆனா ஏர் டிராவல்ல 285 grams CO2 எமிஷன் பர் கிலோமீட்டருக்கு நடக்குது. சோ உங்களாலதான் அதிகமான காற்று மாசுபாடு ஏற்படுது அப்படின்னு பதிலடிய கொடுத்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. நீங்க வச்சா மாதிரியே பேனர்ஸ நாங்களும் உங்க ஆபீஸ் முன்னாடி வச்சா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? உங்க சுயநலத்துக்காக மத்த இண்டஸ்ட்ரீஸ இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு அண்ட் ஃபைனல் பஞ்சா செம்மையா ஒரு லைனை போட்டு கலாய்ச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஏன் தம்பி ஒயிட் பெட்ரோல் போட்டு நேரா ஓசோன் லேயர்லயே ஓட்ட போடுற நீ எல்லாம் என்விரான்மெண்ட்டை பத்தி பேசலாமா அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த காரசாரமான விவாதம் சோசியல் மீடியாவில ஒரு புதிய விவாதத்தையே உண்டாக்கிருக்குன்னு தாங்க சொல்லணும். எது எப்படியோ இந்த தீபாவளிய சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டாடுறது மட்டும் இல்லாம என்விரான்மெண்ட்டை பாதிக்காத வகையில இந்த தீபாவளிய செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துப்போம். அண்ட் உங்க எல்லாருக்குமே அதன் தமிழோட அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு அதன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களை ரீச் பண்ண பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.